இங்க ஒவ்வொரு ஏழை குடியானவனும் காலையில அவன் யூஸ் பண்ற பேஸ்ட்ல இருந்து நைட்டு தூங்குறதுக்கு யூஸ் பண்ற கொசுவர்த்தி வரைக்கும் மறைமுகமாக இந்த அரசுக்கு வரி கட்டுறான். அந்த வரி பணத்துலதான் இங்க போலீஸ்ல இருந்து ஆசிரியர்கள்ல இருந்து அரசு ஊழியர்கள்ல இருந்து அத்தனை பேருக்கும் நம்ம சம்பளம் கொடுக்குறோம் சார். ஆக்சுவலா இந்த அரசு வந்து பதவிக்கு வந்த உடனேயே பாத்தீங்கன்னா இந்த மடிக்கணினிய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கடந்த 3 வருஷமாவே கொடுக்கல. அதற்கு பிறகு அவங்க சொன்ன ரீசன் என்ன, சைக்கிள் கூட கொடுக்காமேதான் வச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்க கொடுத்துருக்கிறதாக சொல்றாங்க, முழுமையா இன்னும் கொடுக்கப்படல. பேண்டமிக்ல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரன்ஸ விட இந்த தடவை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரன்ஸே மோர் தென் 30,000 வந்து கம்மியா இருக்கு. அப்ப அதுக்கு என்ன ரீசன்றது ஐடென்டிஃபை பண்ணணும்ல, அதுதான் நான் வந்து அதுல குறிப்பிட்டிருந்தது. ஒரு முட்டாள்தனத்தினுடைய உச்ச கட்டம்னு நான் சொல்லுவேன். குழந்தைங்களை வந்து அவ்வளவு சின்ன வயசுல நீங்க அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி எழுத வச்சீங்கன்னா அது நரம்புகள் பாதிக்கும். நீங்க நிறைய கத்து கொடுங்க, அது மைண்ட்ல ஏத்திப்பாங்க, ஆனால் நீங்க எழுத வைக்காதீங்க அப்படிங்கறது டாக்டர்ஸே ஒத்துக்கக்கூடிய விஷயம். பாலியல நடிகர் சூர்யா வீடு போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு லேப்டாப்புக்கு பதிலா டேபு கொடுக்க போறோம் அப்படின்னு 3 வருஷமும் முடிஞ்சிருச்சு. மூச்சு முட்டி நமக்கு போச்சு. ஏன்னா 3 வருஷம் முத்தான ஆட்சின்னு அவங்க சொல்றாங்க, நமக்கு மூச்சு முட்டி போச்சு. ஆனா இன்னி வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டிய அந்த மடிக்கணினி வரலாங்கிறது தான் ஒரு 12th பேண்டமிக்ல எழுதினவங்களை விட இந்த வருஷம் 12th எழுதினவங்களோட எண்ணிக்கை கம்மி அப்படின்னு நான் சொல்றேன். நான் எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்குது அப்படின்னா நான் என்னுடைய பிள்ளையை 12th வரைக்கும் எந்த ஊருக்கு நீங்க ஷிப்டா டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் அரசு பள்ளிக்கூடத்துலதான் படிக்க வைக்கணும்னு சொல்லுங்க. அந்த ஸ்கூல் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்களேன். அரசு வேலை உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளிக்கூடங்களில் தான் படிக்க வைக்க வேண்டும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா இந்த நிலைமை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் இது மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிஎன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடன் கல்வியாளர் திரு காயத்ரி மேம் வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் தமிழக கல்வித்துறை அமைச்சர் காணவில்லை என எழுதியிருக்கீங்க, இது காரணம் என்ன? இல்லை ஆக்சுவலாக வந்து பள்ளி கல்வித்துறையும் சரி உயர்கல்வித்துறையும் சரி அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அதை பற்றி எதுவுமே வாய் திறக்காமல் இருக்கிறது இல்லை அதற்குரிய ஸ்டெப்ஸ் எடுக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் அப்படி எழுதியிருந்தேன். அந்த ஆர்டிக்கலில் அதற்கான காரணங்களையும் நான் முழுக்கவே குறிப்பிட்டிருந்தேன். அதனால சும்மா ஜஸ்ட் ரிட்டாரிக்கா சொல்லல. ஏன்னா 12th ரிசல்ட்ஸ் எடுக்கும் பொழுது தே ஆர் கிளைமிங் தட் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து 0.5 அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா 0.5 அதிகமாக இருந்தால் கூட இண்டிவிஜுவலா சப்ஜெக்ட் வைஸ் இருக்கக்கூடிய சென்டம் கம்மியா இருக்கு. ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸே பேண்டமிக் இயர்ல இருந்ததை விட இந்த வருஷம் கம்மியா இருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே வந்து நம்பர் கம்மி ஆயிட்டாங்களா இல்ல அப்ளை பண்ணவங்க எழுதாம விட்டாங்களா? ஏன்னா வந்து ரொம்ப கிளவரா அந்த ரிப்போர்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதினவங்க எத்தனை பேர் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர்னு இருக்கே தவிர எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்கன்ற டீட்டெயில் வந்து அவங்க கொடுக்கல. இதற்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முந்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணது அப்பியர் ஆனது ஃபெயிலியர் ஆனதுன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது யூ வில் கெட் அன் ஐடியா எத்தனை பேர் அப்ளை பண்ணி எழுதாம விட்டாங்க, அப்ப எந்த இடத்துல லூப்ஹோல் இருக்கு அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்ட்டு. ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லவே இல்லை. அப்ப நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பேண்டமிக்ல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரன்ஸை விட இந்த தடவை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரன்ஸே மோர் தென் 30,000 வந்து கம்மியா இருக்கு. அப்ப அதுக்கு என்ன ரீசன்றது ஐடென்டிஃபை பண்ணணும்ல, அதுதான் நான் வந்து அதுல குறிப்பிட்டிருந்தது. ஆமா கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. ஓவரால் ரிசல்ட் வந்து ஒரு 0.3 or 0.4 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் அது வந்து அதற்கு அவர்கள் நாங்க தான் காரணம் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரிலேயோ பயாலஜிலேயோ உள்ள சென்டம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மிக குறைஞ்ச அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அப்போ இங்க எந்த இடத்துல கவன சிதறல் ஏற்பட்டிருக்கு, மாணவர்களிடத்துல பிரச்சனை இருக்குதா, இல்ல ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கறதுல பிரச்சனை இருக்கா, குவெஸ்டின் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணணுமா, இல்ல
டீச்சர்ஸுக்கு வந்து சிலபஸை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்புட் கொடுக்கறதுக்குள்ள ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்காதது ப்ராப்பரா உள்ளது பிரச்சனையா இருக்குதா? ஏன்னா இந்த டுவெல்த்லயே இந்த டுவெல்த் பிகினிங்லயே நம்ம பாக்குறோம், புக்கு அவங்களுக்கு ரீச் ஆனதே வந்து ஜூன் கடைசி ஜூலை வரைக்கும் கூட. நான் ஜூலைல கூட இதை பத்தி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன், புக்ஸே இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் கைக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு மோர் தென் 1500 டீச்சர்ஸ் வந்து ஸ்கேர்சிட்டி இந்த 11th 12th இட்செல்ஃப். ஓவராலா 14,000 டீச்சர்ஸ் வந்து வேகன்சி இருந்தால் கூட 11th 12th மட்டுமே ஒரு 1500 மேல டீச்சர்ஸ் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருந்தது. அப்ப அந்த பிள்ளைங்க எப்படி படிச்சிருக்க முடியும்? அப்ப அதெல்லாமும் ஒரு காரணமா இருக்குல்ல. இந்த 0.3 நாங்க தான் காரணம் அதிகமானதுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த குறைதலுக்கு அவர்கள் தான் காரணம்னு பொறுப்படுத்திக்கணும்ன்றதுதான் என்னுடையது. இப்ப தற்போது 6ஆம் வகுப்பு முதல் சிறப்பு பயிற்சிகள் அரசு பள்ளியில வழங்குற கோரிக்கையை வச்சிருக்கீங்க, இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு முட்டாள்தனத்தினுடைய உச்ச கட்டம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சிறப்பு பயிற்சிங்கிறது எதுக்கு கொடுப்பீங்க? நீங்க எதை படிக்க போறீங்க ஃபியூச்சர்லன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு நீங்க சிறப்பு பயிற்சி கொடுக்க முடியும். ரெண்டாவது, பயிற்சிங்கிறது எப்ப இருக்கும்? அடிப்படை உங்களுக்கு நிறைவடைந்த பிறகுதான் அதை பெஸ்டா பண்றதுக்கு நீங்க பிராக்டிஸ் கொடுப்பீங்க இல்லையா? இப்போ ஒரு டான்ஸ் இருக்குங்க, எப்ப நீங்க வந்து பயிற்சி கொடுத்து கொடுப்பீங்க? டான்ஸ் அதாவது அவர்களுக்குன்னு உள்ள ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் இருக்கும், அதை முடிச்சு நீங்க அரங்கேற்ற முடிச்ச பிறகுதான் அதற்கு ஃபர்தரா எப்படி என்ஹான்ஸ் பண்றது, ஸோ டாப்ல எப்படி வருது நீங்க யோசிப்பீங்க. நீ பிள்ளைங்க வந்து இப்பதான் 6th படிக்க வராங்க, அப்பதான் அவங்களுக்கு வந்து அடிப்படையாக உள்ள விஷயங்களே நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஒரு உன்னோட ஏரியாவை சுத்தி பாரு, அந்த இடத்துல என்ன தொழில் இருக்குன்னு பாரு, உனக்கு எது பிடிக்குதுன்னு பாரு, இதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து 6th, 7th, 8th வந்துருவான். அந்த 8th பிறகு நீங்க 9th சொன்னீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஒரு நியாயம் இருக்கும். பிடிச்ச சப்ஜெக்ட பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக, அந்த பிடிக்கும் பொழுதே அந்த சப்ஜெக்ட நல்லா படிக்கணுங்கிறதுக்காக சிறப்பு பயிற்சின்னு சொல்றாங்கன்ட்டு. நான் தனியார் பள்ளிகள்ல இந்த சிறப்பு பயிற்சி 6ஆம் கிளாஸ்லன்னு சொல்றதையே மாணவர்களுக்கு திணிக்கப்படுகிற விஷயம்னு நான் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளிகள்லயும் அது நடக்கணும்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா நான் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து நான் ஒரு சொல்றது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த பள்ளிக்கூடம் வந்து 5 வயது முடிகிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு எழுதவே கொடுக்க மாட்டாங்க. ஃபுல்லா வந்து இன்னைக்கு என்ன சிலபஸ் நம்ம தேசிய கல்விக் கொள்கையில சொல்றாங்களோ அதே போல 5 வயது முடிகிறது 6 வயது ஆகும் பொழுதுதான் பிள்ளைகளுக்கு வந்து எழுத ஏபிசிடி எழுத கத்துக் கொடுப்பாங்க. அது வரைக்கும் ட்ரிபிள் பண்ணு, ஸ்ட்ரோக்ஸ் கொடு, லெட்டர்ஸ்ல இப்படிலாம் தான் சொல்லி கொடுப்பாங்க. நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அதுலயே கலர்ஸ், நம்பர்ஸ், சயின்ஸ் எல்லாமே அதுல சொல்லி கொடுப்பாங்க. ஆனா ஃபன்வே மெத்தட்ல இருக்கும். அந்த பள்ளிக்கூடம் வேணும்னு கொண்டு போய் சேர்த்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வரும்போது பிள்ளைகளை பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இந்த பள்ளிக்கூடத்துல வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அந்த பள்ளிக்கூடத்துல வந்து நிறைய எழுத கொடுக்குறாங்க, என் பிள்ளைக்கு மட்டும் எழுதவே தெரிய மாட்டேங்குதுன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அதுதான் சிறந்த முறை. ஆக்சுவலா குழந்தைங்களை வந்து அவ்வளவு சின்ன வயசுல நீங்க அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி எழுத வச்சீங்கன்னா அது நரம்புகள் பாதிக்கும். நீங்க நிறைய கத்து கொடுங்க, அது மைண்ட்ல ஏத்திப்பாங்க, ஆனால் நீங்க எழுத வைக்காதீங்க அப்படிங்கறது டாக்டர்ஸே ஒத்துக்கக்கூடிய விஷயம். அதை தப்பா மத்தவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஸ்கூல பிளேம் பண்றோமோ அதே மாதிரிதான் தனியார் பள்ளிகள் செய்யறதே தப்பு, அவங்க வந்து பவுல்ட்ரி ஃபார்ம் மாதிரி வச்சு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அதையே நீங்க அரசு பள்ளிகளையும் செய்யுங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமாக இருக்க முடியும்? நடிகர் சூர்யா வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இதை பத்தி கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே எந்த தனி மனிதரையும் தாக்க வேண்டிய நோக்கம் நமக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் இப்ப நான் சொந்தமா கோயிலுக்கு போய் காசு போடுறேன் அப்படின்னா அவங்க வந்து சொன்னாங்க, நீங்க வந்து கோயிலுக்கு செலவு பண்ற பணத்தை வந்து ஸ்கூலுக்கு கொடுங்க, டாய்லெட்டுக்கு கொடுங்க, அது கொடுங்கன்னு. நீங்க வந்து ஓசியில நிறைய அட்வைஸ் கொடுத்தீங்க, ஆனால் இங்க ஒவ்வொரு ஏழை குடியானவனும் காலையில அவன் யூஸ் பண்ற பேஸ்ட்ல இருந்து நைட்டு தூங்குறதுக்கு யூஸ் பண்ற கொசுவர்த்தி வரைக்கும் மறைமுகமாக இந்த அரசுக்கு வரி கட்டுறான். அந்த வரி பணத்துலதான் இங்க போலீஸ்ல இருந்து ஆசிரியர்கள்ல இருந்து அரசு ஊழியர்கள்ல இருந்து அத்தனை பேருக்கும் நம்ம சம்பளம் கொடுக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த போலீஸ்காரங்களை நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஷிஃப்ட் பேசிஸ்ல வந்து கண்காணிப்புக்கு போட வைக்கிறது, அதுவும் ஆள் இல்லாத வீட்டுக்குங்கிறது எவ்வளவு ஒரு அநியாயமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு சினிமா நடிகராக மட்டும் இருந்திருந்தால் யாருமே இதை பத்தி கேட்க போறதில்ல, அதையுமே கேட்போம். ஆனால் கூட இது உங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் உள்ளது, கவர்மெண்ட் கேட்கும்னு நினைக்கலாம். ஆனா நீங்க ஒரு சமூக ஆர்வலராக
எல்லாம் தெரிந்தவராக நீட்டை பத்தி பேசுறீங்க, தேசிய கல்விக் கொள்கையை பத்தி பேசுறீங்க, கோயில் கட்டுறதுக்கு பதிலா பள்ளிக்கூடத்துக்கு காசு கொடுன்னு சொல்றீங்க, டாய்லெட்ட நீட்டா வையின்னு சொல்றீங்க, இத்தனை நீங்க சமூக கருத்து சொல்லும் பொழுது அவ உங்க கருத்து எப்படி இருக்குது, நீங்க என்ன செயல்படுறீங்கன்னு மத்தவங்களும் பார்ப்போம் இல்லையா. இப்போ நீங்க நல்லா சரியான நபராக இருந்தால் நீங்க சொல்ற அறிவுரைய நான் நின்னு கேட்கறதுக்காகவாது நான் கிச்சரி கேட்கணும் பாயா, அவன் நல்லது நிறைய செய்யறாங்க சொல்றாங்கன்ட்டு. ஆனால் உங்க சைட்ல இவ்வளவு பெரிய இதை வச்சிட்டு இருக்கும் பொழுது இங்க தேசிய கல்விக் கொள்கை வர வேண்டாம் இது தேவையில்லைன்னு சொன்னவங்க தமிழக கல்விக் கொள்கை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தானே நீங்க மகாராஷ்டிரால போய் இன்னைக்கு பிள்ளைய படிக்க வைக்கிறீங்கன்னு நாங்க கேட்போம் இல்லையா. அப்போ இங்க இருக்கக்கூடிய கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட சமூக நீதி மறுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வேணுமா அப்படின்னா வேண்டாம்னு நீங்க வந்து குரல் கொடுப்பீங்க எதிர்கட்சிகளோட சேர்ந்துட்டு. அன்னைக்கு அவர்கள் எதிர்கட்சி, இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சி அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தாங்க, இன்னைக்கும் அவர்கள் வந்து வர வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அரசு வந்து ஆட்சி பொறுப்பேற்று 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, மாநில கல்விக் கொள்கைன்னு உன்ன பேச்சளவுல இருந்தது, அது என்னைக்காவது எங்கேயாவது நடைமுறையில இருக்கான்னு இவர்கள் தான் சொல்லணும். அப்போ நீட்டு வேண்டாம், நீட்ல வந்து இப்படி நடக்குது, தேசிய கல்விக் கொள்கை தேவையில்லை அப்படின்லாம் பேசினவங்க நீங்க எவ்வளவு தூரம் சரியா இருக்கீங்கன்னு பொதுமக்கள் பாக்குறவங்க கேட்போம்ல, எங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குல்ல, அதனால நான் அந்த கேள்வியை கேட்டேன். இந்த அரசு மாணவர் நலனுக்கெல்லாம் என்னதான் செய்திருக்கீங்க? அரசு மாணவர்களுக்கு வந்து இந்த அரசு என்ன செஞ்சிருக்கீங்க? இல்ல, ஆக்சுவலா அரசு மாணவர்களுக்கு நீங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பள்ளிக்கூடத்துல இன்னமுமே வருத்தத்திற்குரிய விஷயம், ஆசிரியர்கள் பணியிடங்கள் கிட்டத்தட்ட 14,000 மேல காலியாக இருக்குது. பேண்டமிக் சமயத்துல எது கெட்டது நடந்ததோ நடந்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சிறிய அளவு, மிக சிறிய அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய லோவர் மிடில் இன்கம் குரூப்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்களும் கீழ்த்தட்டு மக்களும் 10 ரூபாய் இருந்தா பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு நினைச்சவங்க அன்னைக்கு கால சூழல்ல அது முடியாம அரசு பள்ளிக்கூடத்துல வந்து சேர்த்தாங்க. அதனால அரசு பள்ளிக்கூடங்கள்ல உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. அப்ப அந்த எண்ணிக்கையை தக்க வைக்கணும்ல, அந்த எண்ணிக்கையை தக்க வைக்கிறதுக்கு நீங்க ஆசிரியர்கள் கொடுக்கணும், கிளாஸ் ரூம்ஸ் கொடுக்கணும், அதற்கு அவர்களுக்குரிய லேபு ஃபெசிலிட்டிஸோ மற்றதையோ செஞ்சு கொடுக்கணும், டாய்லெட் இருக்கணும், டாய்லெட்ல தண்ணி இருக்கணும், துப்புரவு பணியாக இருக்கணும். நான் உங்களை வந்து கிளாஸுக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல் மாதிரி கலர் கலரா பெயிண்ட் அடிங்க, வந்து இப்போ அவ்வளோ மாடர்னா நீங்க வந்து செஞ்சு கொடுங்கன்னு நான் சொல்லலை. வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் சாக்கை வச்சே வந்து அவ்வளோ அழகான பாடங்களே ஆசிரியர்களால சொல்லி கொடுக்க முடியும், அதற்குரிய சூழலையாவது நீங்க ஏற்படுத்தினீங்களா? இல்ல, ஒரு பேண்டமிக்ல நம்ம பாக்குறோம், திருநெல்வேலியில ஒரு பள்ளியிலுடைய காம்பவுண்டால் இடிஞ்சு விழுகுது. இடிஞ்சு விழுந்த உடனே வந்து கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளுடைய ஸ்டெபிலிட்டியை நான் செக் பண்ண போறேன்னு. இது எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல நடந்தது, அப்படி வீக்கா இருக்கிற பள்ளிக்கூடங்களை எத்தனையை இடிச்சாங்க, இடிச்சதை எத்தனையை கட்டினாங்கன்னு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அறிக்கை இந்த அரசு சார்பில இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் வந்திருக்குதா? வந்துரு வரல, இதுதான் நாம சொல்றது. சரி, பள்ளி கல்வித்துறை தான் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல அவ்வளோ நிர்வாக குளறுபடி, வேற வழி இல்லாம துணைவேந்தர் சொல்றாரு நான் ராஜினாமே பண்றாயா அப்படின்ட்டு, சம்பளம் கொடுக்க கூட முடியாத அளவுக்கு. நம்ம மெட்ராஸ் இது யூனிவர்சிட்டியில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, சிண்டிகேட் மீட்டிங்கே 7 மாசம் நடக்கலைன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், அது இல்லைன்னா மார்க் ஷீட்ஸ் கொடுக்கறது கூட கஷ்டம், வருமான வரி சரியாக பே பண்ணாதனால அக்கௌண்ட்டை முடக்கி வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம பார்த்தோம், போன மாசம் வந்து அதை முடக்கி வச்சு அதற்கு பிறகு அரசு பேசி அக்கௌண்ட்டை விடுவிச்சதை பாக்குறோம். இங்க இந்த தள்ளி வந்து வேலூர்ல நீங்க பாத்தீங்கன்னா 21வது வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷமே கொடுக்குறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. சேலம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, திருவள்ளூர் பல்கலைக்கழகத்துல இந்த தமிழக வரலாற்றிலேயே நடக்காத வரைக்கும் சிட்டிங் வைஸ் சான்சலர் மேல ஒரு அலிகேஷனை கிரியேட் பண்ணி பள்ளிக்கூட வளாகத்திலேயே அவங்களை வந்து பல்கலைக்கழக வளாகத்திலேயே கைது பண்ணி கோர்ட்டு சொல்லுது, ஜட்ஜு வந்து அவரை ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஜாமீன்ல விடுறாங்க. அப்படி பார்த்தா அடுத்து மனோன்மணியம் சுந்தரால் பற்றி அவர் ஜனவரியிலேயே சொல்லிட்டாரு, இதே மாதிரி போச்சுன்னா நாங்களும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மாதிரி ஆயிடுவோம், எங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, காசே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை தான் இப்படி இருக்குன்னா, பல்கலைக்கழகத்துக்கு வந்து தலைவராக இருக்கக்கூடிய வந்து கல்வி உயர்கல்வித்துறை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதுவும் இந்த மாதிரி தான் இருக்குங்கும் போதுதான், ஏன்னா பாரதியார் யூனிவர்சிட்டியிலையும் சரி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டிலையும் சரி, விசிட்டிங் ப்ரொஃபஸருக்கு 6 மாசமா சம்பளமே கொடுக்கலன்றாங்க. அவங்க வாங்குறதே ஒரு 10,000 ரூபாய், அந்த 10,000 ரூபாயை கூட ஒரு 6 மாச காலமாக அவர்களுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிறது எவ்வளவு வருத்தத்திற்குரிய விஷயம் பாருங்களேன். அப்போ அவருக்கு வந்து கேஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதுல அவர்
பிஸியா இருக்காரு அப்படின்னா கல்வித்துறை செயலர் என்ன பண்றாரு நமக்கு கேட்போம்ல, அப்ப வந்து வரட்டும்னு காத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன விட்டு செய்யலான்ட்டு அமைதியா இருக்காங்களான்றது இருக்கு இல்லையா. இதுல மொத்தமா பாதிக்கப்படக்கூடியது எதிர்காலத்துல இந்த நாட்டை நிர்வகிக்க கூடிய மாணவர்கள், இன்றைய மாணவர்கள் தான். அது பள்ளி கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, இல்ல வந்து உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, அதுதான் நமக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. தொடர்ந்து குரல் எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம், பட் ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க, நம்ம தனியா புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனால் நான் என்னைக்கும் இதை சொல்றதை விட மாட்டேன், இது சரியாகிற வரைக்கும் தொடர்ந்து நாம வலியுறுத்திக்கிட்டே இருப்போம். எங்கேயாவது யாருக்காவது காதுல கேட்டு அது நடந்ததுன்னா, இந்த மாணவர்களுக்கு அதனால பெனிஃபிட் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த இலவச மடிக்கணினி ஆட்சி வந்த பிறகு தருவது மாதிரி சொன்னாங்க, முன்ன வரைக்கும் கொடுக்கல அதே மாதிரி. சார், ஆக்சுவலா இந்த அரசு வந்து பதவிக்கு வந்த உடனேயே பாத்தீங்கன்னா இந்த மடிக்கணினிய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கடந்த 3 வருஷமாவே கொடுக்கல. அதற்கு பிறகு அவங்க சொன்ன ரீசன் என்ன, சைக்கிள் கூட கொடுக்காமே தான் வச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்க கொடுத்துருக்கிறதாக சொல்றாங்க, முழுமையா இன்னும் கொடுக்கப்படல. அப்போ அதாவது இது வந்து ஒரு நீங்க இலவச பஸ் சொல்றீங்கல்ல, இலவச பஸ் வந்து பெண்களுக்கு மட்டும் சொல்றீங்க, ஆனால் இன்னைக்கும் கிராமங்கள்ல ஒரு ஏன்னா நம்ம முதல்ல இருந்தே ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம், ஒரு ஆரம்ப பள்ளினா எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள இருக்கணும், ஒரு நடுநிலை பள்ளி எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள இருக்கணும், ஒரு மேல்நிலை பள்ளி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போது குறைந்தபட்சம் 5-6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அப்போ ஒரு 10th மேல வச்சுக்கோங்களேன், 10th மேல பிள்ளைகள் போகும்போது வீட்டுல வேண்டான்னு சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்களை. பையனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கே இன்னைக்கு டைவெர்ட் ஆறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. 1000 விஷயத்துல அவனை கொண்டு வர்றதுக்கு ஒரு முக்கிய விஷயமாக அட்லீஸ்ட் இந்த லேப்டாப்ஸும் இந்த சைக்கிளும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது கொடுக்கும் பொழுது நிறைய பேர் அதற்கு முகம் சொலித்தால் கூட அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது என்னை போன்ற ஆசிரியர்களுக்கு. ஏன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு குழந்தைக்கு வந்து வீட்டுல அவ்வளவு வசதிகள் செஞ்சு கொடுக்கும் போது ஒரு அரசு தன்னுடைய எதிர்காலத்துல இந்த நாட்டை நிர்வகிக்க கூடிய எதிர்கால சந்ததியினருக்கு செய்யக்கூடிய முதலீடுன்னு நான் பார்த்தேன். அது இலவசமாக நான் நினைக்கல, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பிள்ளைகள் மேல நாம கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட். அந்த பிள்ளைகள் அதை வச்சு படிச்சு மேல வந்துருச்சு அப்படின்னா நல்ல வேலை பார்க்கும், அப்ப அந்த பிள்ளைகளுடைய வீடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருந்தா எக்கானமி நல்லா இருக்கும், சொசைட்டி நல்லா இருக்கும். இப்படியே நம்ம அது ஒரு செயின் ரியாக்ஷன், அது அழகா நீங்க அந்த செயினை கட் பண்ணி விட்டுட்டீங்க, லேப்டாப் கொடுக்கல சைக்கிள் கொடுக்கல. இப்ப இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஏதோ ஒரு காரணத்தை வச்சு சைக்கிள் கொடுக்குறாங்க. அப்ப கேக்குறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, வந்து இந்த டெண்டர் கொடுத்ததுல இஷ்யூ இருக்குது, அதனால கொடுக்கல, நாங்க வந்து டேப் கொடுக்க போறோம், லேப்டாப்புக்கு பதிலாக டேப் கொடுக்க போறோம் அப்படின்னு. 3 வருஷமும் முடிஞ்சிருச்சு, மூச்சு முட்டி நமக்கு போச்சு. ஏன்னா 3 வருஷம் முத்தான ஆட்சின்னு அவங்க சொல்றாங்க, நமக்கு மூச்சு முட்டி போச்சு. ஆனா இன்னி வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டிய அந்த மடிக்கணினி வரலங்கிறது தான் ஒரு எப்படி வந்து நீங்க காலையில சாப்பாடு போட்டா வந்து இங்க பிள்ளைங்க நிறைய ஸ்கூலுக்கு வருவாங்கன்னு சொல்றீங்களோ, அதே போல 11th 12th சைக்கிளும் லேப்டாப்ஸும் கொடுத்தா கண்டிப்பாக பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அந்த எண்ணிக்கையோட ரிசல்ட் நீங்க இந்த வருஷம் 12th பாத்திருப்பீங்க. 12th பேண்டமிக்ல எழுதினவங்களை விட இந்த வருஷம் 12th எழுதினவங்களோட எண்ணிக்கை கம்மி அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். அப்போ இது கண்டிப்பா கொடுத்துருக்கணும், இதற்கு அவர்கள் பொறுப்பேற்கணும். தொடர்ந்து இந்த அரசு பள்ளியில வந்து மாணவர்கள் எண்ணிக்கை குறையிறது காரணம் என்ன சார்? ஆக்சுவலா வந்து நீங்க அதுக்கு ஏதாவது செய்யணும்ல, நீங்க வந்து உள்ள மாணவன் வர்றான், வர்ற மாணவனை தக்க வைக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பெஞ்ச் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஆசிரியர்கள் இருக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க எத்தனை ஸ்கூல்ல பிடி டீச்சர் இருக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க, ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலோ ஒரு பாய்ஸ் ஹை ஸ்கூலோ எத்தனை ஸ்கூல்ல பிடி டீச்சர் இருக்காங்கன்னு நீங்க கணக்கு எடுத்து பாருங்க, கம்மியாயிடுச்சு. முந்தி மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு இன்னைக்கு வந்து 50 ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்ல கூட டீச்சர்ஸ் கிடையாது. ஓவராலா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் நீங்க நான் இருக்கிற ஏரியால என் பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க ரோட்ல வந்து போன மாசம் உட்காந்தாங்க. அவங்க வந்து எனக்கு லேப்டாப்போ ஃபேனோ போட்டு கொடுன்னு கேட்கல, டாய்லெட்ல தண்ணி கொடுன்னு கேட்கறாங்க. இதை கூட நீங்க செஞ்சு கொடுக்க முடியலன்னா பிள்ளைங்களோட அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, நான் வந்து ஒரு ரிக்ஷா ஓட்டுறவனாக ஆட்டோ ஓட்டுறவனாக இருந்தால் கூட பக்கத்துல ஏதாவது ஒரு குறைஞ்ச காஸ்ட்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல் கிடைக்குதுன்னா நாங்க கொண்டு போய் சேர்க்கலான்னு தான் யோசிப்பாங்க. அப்போ நீங்க என்ன டாக்லைன் உங்களுக்கு எடுத்துக்கிறீங்க, சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மாணவர்கள் சொல்றீங்கல்ல, அப்ப அந்த மாணவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, இது கூட இந்த அடிப்படை கூட நீங்க இன்னும் நிறைவேற்றலையான்றது தானே நம்ம கேட்கிறோம். பிள்ளைங்க எத்தனை பேர் வந்து ரோட்ல, அதுலயும் ரொம்ப கூத்தான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய பிறந்த நாளுக்கு 12th அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு காலையில நம்ம சென்னையில மேயர் அம்மா வந்து பிரியாணி போடுறாங்க.
நாங்கெல்லாம் வந்து ஒரு ஆசிரியர்களாக இருக்கட்டும், டாக்டர்ஸா இருக்கட்டும் சொல்லுவோம், குழந்தைய வந்து நீ லைட் ஃபுட் எடுத்துக்கோ, வந்து ரொம்ப ஹெவியா மசாலா இருக்கிற ஃபுட் எடுத்துக்காத, உனக்கு எக்ஸாம் எழுதும் போது அது ஒரு மந்தத்தை ஏற்படுத்தி, இதெல்லாம் நாங்க வந்து பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்போம். இவங்க வந்து அவங்களோட அரசியல் மேனத்தை காமிக்கிறதுக்காக வந்து பிரியாணியை போட்டு அனுப்புறாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். நம்ம அவங்கள சொல்லி குறையில்லைங்க. பஸ் ஸ்டாப்பிங்ல டாய்லெட் கிடையாது, ஒரு பெண்ணுக்கு அவளுடைய இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு டாய்லெட் கிடையாது. ஆனா அந்த அம்மா பட்ஜெட்ல சென்னை மேயரம்மா என்ன அனௌன்ஸ் பண்றாங்க, சென்னையில 200 ஜிம்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இதுதான் நீங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய அப்படியே அறிவு வந்து பெருகி வர்ற ஞானமாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா இந்த மாற்றம் இருக்கும் சார். இது வந்து நான் சொல்லி சொல்லி அழுத்து போன விஷயம். அரசு ஊழியர்களுக்கோ, நான் எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்குது அப்படின்னா, நான் என்னுடைய பிள்ளையை 12th வரைக்கும் எந்த ஊருக்கு நீங்க ஷிஃப்டா டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் அரசு பள்ளிக்கூடத்துலதான் படிக்க வைக்கணும்னு சொல்லுங்க. அந்த ஸ்கூல் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்களேன். அதுதான் இங்க இருக்கக்கூடியது. ஆக்சுவலா 30 வருஷத்திற்கு முன்னாடி நானும் ஒரு அரசு பள்ளியில தான் படிச்சேன். 12th வரைக்கும், 1st கிளாஸ்ல இருந்து 12th கிளாஸ் வரைக்கும் வந்து அரசு பள்ளிகள்ல தான் படிச்சேன். நான் அன்னைக்கு படிக்கும் பொழுது என்னுடைய அப்பா வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி, என்னோட சேர்ந்து தாசில்தார் புள்ள படிக்கும், விஏஓட புள்ள படிக்கும், அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசரோட புள்ள படிக்கும், எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லதான் மொத்தமாக படிச்சோம். ஆனா இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு டிஃபரன்சியேஷன் வந்துருச்சு பாருங்க, ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும். அதற்கு என்ன காரணம்? இந்த கவர்மெண்ட்ல படிச்சவங்க ஒர்க் பண்றவங்களோட பசங்களை எல்லாம் அவர்களுக்கே அவர்களுடைய பள்ளிக்கூடத்தின் மேல நம்பிக்கை இல்லாம வெளியில கொண்டு விடுறதுதான். அதனாலதான் ஏதாவது ஒரு கலெக்டர் எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னுடைய பிள்ளைய பால்வாடியில கொண்டு போய் விட்டானா, அத்தனை கேமராவும் அவங்கள ஷூட் பண்ணி இந்த கலெக்டர் வந்து அவங்க பிள்ளைய வந்து இன்னைக்கு அங்கன்வாடியில கொண்டு போய் விட்டாங்கன்னு செய்தியாக்கக்கூடிய அளவுல வந்துருச்சு. ஆனால் அப்ப இனிமேல் இந்த தமிழக அரசு, அரசு வேலை உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளிக்கூடங்களில் தான் படிக்க வைக்க வேண்டும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா இந்த நிலைமை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் இது மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிஸியான சரியில் எங்களுக்கு டைம் கொடுத்து ரொம்ப நன்றி மேம்.